சத்யவிரதோபதேசாய ஜிம்மமீனஸ்வரூபத்ருக்கு பிரளயாத்திகிருதாவாச மத்ஸ்யரூப நமோஸ்துதே. நம்ம வைதிக ஸ்ரீல அந்தந்த மாதங்களுடையதான பண்டிகைகள் விரதங்கள் போட்டுருக்கோம். என்னென்ன நாளில் என்னென்ன விசேஷம்னு அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்னதாக இப்போ சொல்கிறோம். மத்ஸ்ய ஜெயந்தி என்று ஒன்று வருது. மார்ச் 20ஆம் தேதி 20/3/2018 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்ஸ்ய ஜெயந்தி. பகவான் 10 அவதாரங்கள் எடுத்தார். அதில் முதல் அவதாரமாக மத்ஸ்யாவதாரம், 2வது கூர்மாவதாரம், 3வது வராகாவதாரம், 4வது நரசிம்ஹாவதாரம், அப்புறம்லாம் ராமாவதாரங்கள், பரசுராமர், பலராமர், தசரதராமர், கிருஷ்ணர், கல்கி, இப்படியெல்லாம் 10 அவதாரங்களில் முதல் அவதாரமாக பகவான் எடுத்தது கிருத்தயுகத்தில் மத்ஸ்யராக பகவான் காட்சி கொடுக்கிறார். மத்ஸ்யம்னா மீன், மீனாக பகவான் வரார். ஏன்னா உலகமே மகாப்பிரளயத்தில் மூழ்கி இருக்கும்பொழுதும் எங்கே பார்த்தாலும் தீர்த்தமாக இருக்கும்பொழுது பகவான் ஒரு மீன் வடிவில் வந்து சத்யவிரதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக அந்த அவதாரத்தை எடுத்துட்டார்னு மத்ஸ்ய புராணங்கள் சொல்கிறது. அப்படி பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணின நாள்தான் இந்த சைத்திர மாதத்தினுடைய சுக்லபக்ஷ திருதீயா திதி. இந்த வருஷம் 20/3/2018 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வருது. அதனால் சைத்திர சுக்ல திருதீயாயாம் பகவான் மீன ரூபத்திற்கு, சைத்திர சுக்ல திருதீயில பகவான் மீன ரூபம், மீனம்ங்கிற சம்ஸ்கிருத சப்தத்துக்கு தமிழுக்கும் அதே தான் மீனம் என்று தான் பெயர். அன்று அப்போ அதே மாதிரி அவர் மத்ஸ்யாவதாரம் பண்ணினால மத்ஸ்ய ஜெயந்தி, கிருஷ்ணாவதாரம் பண்ணினால் கிருஷ்ண ஜெயந்தி, நரசிம்ஹாவதாரம் பண்ணினால் நரசிம்ம ஜெயந்தி, அதே போல் மத்ஸ்யாவதாரம் பண்ணினாலும் மத்ஸ்ய ஜெயந்தி என்று கொண்டாடப்படும். இன்றைய தினம் பகவான் இந்த மத்ஸ்யஸ்வரூபமாக மத்ஸ்யாவதார படங்கள் அதை வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி ஸ்லோகம் சொல்லி பிரார்த்திச்சுக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய சம்சார சமுத்திரத்திலேருந்து சாகரத்திலேருந்து பெரிய பெரிய துக்க கடலில் மூழ்கி இருக்கோம் நாம், அந்த கடலில் மூழ்கி இருக்கிற நம்மளை கையை கொடுத்து தூக்கிறதுக்கு பகவான் காத்துட்டுருக்கார். அந்த துக்கத்திலேருந்து வெளியில் வருவலாம் மத்ஸ்யரை பூஜை பண்ணினா என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சத்யவிரத உபதேசாஜ, சத்யவிரதங்கிற மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணவரே ஜிம்ம மீனஸ்வரூபத்திற்கு, மீனம மீனஸ்வரூபமாக ரூபத்தை தரிச்சின்றவரே பிரளயாப்தி கிருதாவாச, பிரளய காலத்தில் உடையதான அப்தின்னு சொல்லக்கூடியதான சமுத்திரம் அதில் தான் அவர் இருக்கார். பிரளயாப்தி கிருதாவாச மத்ஸ்யரூப நமோஸ்துதே என்று பிரார்த்திச்சுக்கணும். மத்ஸ்யஸ்வரூபாதி விஷ்ணவே நமஹ இதமர்க்யம் என்றும் பிரார்த்திச்சுக்கணும். அதனால் மத்ஸ்யாவதார நாள் அன்னைக்கு பகவான் மத்ஸ்யமூர்த்தியை எல்லாரும் உபாசனை பண்ணி ஸ்ரேயஸ் அடையணும். இன்றைய தினம் இன்னொரு விசேஷம், பௌம ஆஸ்வினி புண்ணியகாலம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளை விசேஷ நாளாக சாஸ்திரம் சொல்கிறது. பௌம வாசரம் என்றால் செவ்வாய்க்கிழமைக்கு பேர், பானு வாசரம்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்து வாசரம்னா திங்கள் கிழமை. அதே போல் பூமி புத்திரனான பௌமன் அங்காரகன் செவ்வாய் அவனுடைய நாளுக்கு பௌம வாசரம்னு பேர். இந்த செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லக்கூடிய பௌம வாசரமும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளுக்கு பௌமாஸ்வினி புண்ணியகாலம் என்று சொல்லப்பட்டு அன்றைய தினம் விசேஷமான ஒரு பலன் உண்டு. என்ன பலனும் அன்னைக்குன்னார், செவ்வாய் செவ்வாய்க்குடையதான நரசிம்மர், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது, இது ரெண்டும் சேர்ந்ததான ஒரு மூர்த்தி தான் யோக நரசிம்மர். இந்த யோக நரசிம்மருடைய படத்தை வச்சு பூஜைகள் பண்ணி நரசிம்ம ஸ்தோத்திரங்கள் சொல்லி பானக நீர்மோரெலாம் கரைச்சி நைவேத்தியம் பண்ணினா வீரங்கள் வரும், வீரம் வரும், உடம்பில் பலம் வரும், சரீர பலம் வரும், மனோபலம் வரும், சத்ருக்களுடைய உபாதைகள் குறையும். அதனால் பௌமாஸ்வினி புண்ணியகாலமான 20/3/2018 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லாரும் நரசிம்மரை உபாசிக்கணும். தெரிஞ்ச ஸ்தோத்திரத்தை சொல்லி நரசிம்மரை மனசுலாம் நினச்சிண்டு
பிரார்த்தனை பண்ணிண்டாலே மனசில் உள்ள பயங்கள் விலகும், சத்ரு பயங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நரசிம்மரை உபாசித்து ஸ்ரேயஸ் அடையணும். ராம் ராம்.